ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ரீசெண்டாக வந்து ஐபிஎல் 2018லேருந்து நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரெய்னா அவர்கள் வந்து திருப்பி இந்தியாவுக்கே வந்துட்டார் துபாயிலிருந்து. இதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து தோனி அவர்கள் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இன்டர்நேஷனல் மேட்சஸ் நானும் விளாட மாட்டேன்னு இவரும் வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நெருக்கம் ஜாஸ்தி. இந்த சமயத்தில் அவர் திடீர்னு ஏன் திரும்பி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மணி நேரத்துக்குலாம் குழப்பத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னாடி வந்து பத்தான்கோட்டில் இருக்கக்கூடிய சுரேஷ் ரெய்னாவுடைய மாமா வீட்டில் வந்து திருடர்கள் வந்து ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தி மாமாவையும் கொன்று அது மட்டும் இல்லாமல் அத்தையும் ரொம்ப காயப்படுத்திட்டு நிறைய பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து காயப்படுத்திட்டு போயிருந்திருக்காங்க. இதுதான் காரணமாக இருக்கும், இதுக்காக தான் அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உண்மைகள் என்ன அப்படின்னா வந்து இங்கேருந்து துபாய் போனதுக்கப்புறமா ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த கொரோனா வைரஸால் அதெல்லாம் தாண்டி அங்கே உள்ளார போனதுக்கப்புறமா அவருக்கு கொடுக்கப்பட்ட ரூம் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு. பால்கனிலாம் அந்தளவுக்கு இல்லை, தோனிக்கு கொடுத்த மாதிரி ரூம் வேணும் அப்படின்னு இவரும் ஆசைப்பட்டதாக தெரியுது. இந்த விஷயத்தை வந்து தோனி ஓரளவுக்கு வந்து அவரை சரி பண்ணி வச்சுருந்தாலும் கூட கூட வந்த 13 பேர் கொரோனா அப்படிங்கும்போது இன்னும் அவருக்கு பயம் அதிகமாகிடுச்சு. தேவையில்லாமல் எல்லாத்தையும் ரூல்ஸ் இங்கே போகக்கூடாது அங்கே போட அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து அவருடைய நேச்சருக்கு ஒத்து வரல. இந்த சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆனவன இதன் காரணமாக தான் தோனி அண்ட் தோனியுடைய ரூமுக்கு மாதிரி நமக்கு ரூம் இல்லை, அதே சமயத்தில் இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது, இந்த வைரஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பயத்தெல்லாம் சேர்ந்து தான் அவர் திருப்பி வந்துட்டதாக வந்து சோர்ஸஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் என் ஸ்ரீனிவாசன் அவர் தான் வந்து சிஎஸ்கேட ஓனர், அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து தோனி அவர்கள் கண்ட்ரோலில் இருக்காரு, அதே சமயத்தில் ரெய்னா அவர் செய்த தவறை புரிஞ்சுட்டு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் 2 பிளேயர்ஸ்க்கு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு கொரோனா. அதில் வந்து தீபக் சஹரா அண்ட் ருத்ராஜ் உங்கள் ரெண்டு கெய்க்வாடு உங்கள் ரெண்டு பேருக்கு இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஒருவேளை வந்து ரெய்னா வரலன்னா அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது, அவரும் நல்ல பேட்ஸ்மேன், அவருக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எது உண்மையோ என்னங்கிறது நமக்கு என்ன தெளிவாக தெரியல. இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் சண்டை போட்டு தெரியாமல் ஐபிஎல் வந்து ஒரு ஐபிஎல்ல சிஎஸ்கே ஒரு குடும்பம் மாதிரி அவங்க திருப்பி ஒன்றா சேரணும் அப்படிங்கிறதான் வந்து ஃபேன்ஸோட ஆசை. உங்களோட ஆசை என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.